வணக்கம் நேர்கிலி நான் கார்த்திகா இது என் கணிதம் நியூமராலஜி மற்றும் அஸ்ட்ரலஜின்னு சொல்லக்கூடிய என் ஜோதிட பத்தின தகவல்கள் நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல உங்களுக்கு என் கணித ஜோதிடம் வழங்குவதற்காக ஆரிய அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் எப்படி இருக்கும் யார் யாருக்கு எப்படி இருக்கும் இந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம பிறந்த நேரத்துக்கு நம்ம பிறந்த தேதிக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கான நேரம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது புது வருடம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கலாம் முதல்ல ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கான நேரம் சொல்லுங்கள் ಓಂ ಬ್ರಹ್ಮದೇವಾಯ ನಮಃ ಓಂ ಭದ್ರಕಾಳಿ ದೇವಿ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯದ ವ್ರತಾಯ ತಮ್ ತಾಮ ಕಲ್ಪರಕ್ಷ ನಮ ತಾಮ್ ಕಾಮದೇನ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ದೇವೇ ನಮಃ ಸುತಿ ಅರ್ವಿಕೇಶಂದೆ ಗುರುಗೂ ಷಣಂದೆ ವಾಗ್ದೇವಿ ಸರಸ್ವತಿ ಕೂಡ ಶರಣಂದೆ ಆರು ಇನ್ನು ಇನ್ನ ರೆಂಡತಿ ಇವತ್ತು ಇರುವ ಇರುವ ರೆಂಡು ರೆಂಡು ಸೈಬರ್ ಅವರು ರೆಡ್ ಸೈಬರ್ ಇರು ರೆಂಡು ರ ಸೇತ ನಾಳಾಗು ಇನ್ನು ನಾಲ್ ಒಂದು

ஒன்று வந்து ரவி சூரியன் அஞ்சு வந்து புதன் அதனால் தான் பதினஞ்சு ஆகும் பதினஞ்சு வந்து சுக்கரனோட நம்பர் ஆகும் அதே ரீத் அது அது அதே மாதிரி ரெண்டு நாலு அது கூட சுக்கரனோட நம்பர் ஆகும் இப்போது ஆறாம் ஆறாம் நம்பர் பற்றி தான் நிறைய நிறையா பேசப்போகும் ஆறாம் நம்பரில் வாழ்க்கையில் எப்படி இருக்குவார் என்ன தான் முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஆறாம் நம்பருக்கு யோகா உண்டா கல்யாணம் ஆகுமா குழந்தையாகுமா வீடு கட்டுறீங்களா வண்டி வாங்குறீங்களா அது மாதிரி ஒரு குழப்பம் எல்லாேருக்கும் உண்டு வேலை கிடைக்குமா வேலை வேலை போகுமா ஆனால் பணம் சேர்த்து வைக்கலாமா நெகையை வாங்கலாமா இந்த மாதிரி நெ ஞாபகம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறாவது நம்பர் வந்து ரொம்ப யோகமான நம்பர் யோகத்தை கொடுக்குவா நம்பர் சுக்ரனோட ஒரு நம்பர் ராவுக்கு சுக்ரனுக்கு அதிக அதிகமாக பழக அவர் அதிகமாக நண்பர் அவர் நண்பர் அதிகமாக ஒரு பாசம் ரெண்டு பேருக்கு ஒரு பாசம் பிரியாத பாசம் இருக்குது எப்போவும் கூட ஆறு ஒரு சுக்ரனோட நம்பர் அதனால் ஆறு வந்து சுக்ரனோட நம்பர் ஆறாம் நம்பரு அதனால தான் ஆறு ஆறு நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க முருகனோட நம்பர் ஆறு படையப்பா நிறைய நிறையா வாட்டி சொல்கிறீங்க எல்லோரும் ஆறு படையப்பா வீடு என்ன சொல்கிறீங்க ஆறு வந்து சுக்ரனோட நம்பர் ஆனால் அது வந்து நிறைய பேர் இது சைத்தான் நம்பர் தான் சொல்லுவார் சைத்தான் நம்பராக பேயோட நம்பர் இது இது பேயோட நம்பர் என்ன சொல்லுவார் ஆறாம் நம்பரில் வந்து பே பே மாதிரி தான் இருக்குவார் கண்டிப்பாக ஆறாம் நம்பரில் ஆறு என்ன நான் வந்து நிறைய நீங்கள் எல்லாம் சிரிக்கிறேன் சுக்ரனோட நம்பர் என்ன சிரிக்கிறேன் ஆனால் நம்பர் ஒன்று சுக்கரன் தான் ஆனால் பேயோட நம்பர் பேயனால் ராட்சஸோட நம்பர் ஆனால் சுக்கரன் வந்து அது கூட ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு படைப்பு கம்மி தான் இருக்கும் படைப்பு நிறைய இருக்காது படைப்பு கம்மி தான் இருக்கும் ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் லவ் லவ் பைத்தியம் காதல் பைத்தியம் இருக்குவார் காதல் பைத்தியம் வாழ்க்கையமாந்துட்டு வர வேறு உலகத்தில் ஒரு பொண்ணு பையன் பார்த்துட்டுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் படிப்பு தான் முக்கியம் இந்த காலத்தில் படிப்பு முக்கியம் படிப்பு நேரத்தில் ஒரு பொண்ணு அழகான முடிய வாரிட்டா லிஃப்ட் போட்டுக்கிட்டா நல்லா ஜும் ஜாமுன்னு இருந்தால் கண்டிப்பாக நல்லா ட்ரெஸ்ஸுக்கு கோசுக்கர நல்லா இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா தெரியும்னா லவ் பண்ணுவார் ஆனால் வாழ்க்கை வாழ்க்கை பாழாக போயிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆறாம் நம்பர்ல இந்த நிறைய பேர் ஏமாந்து போயிடுவீங்க ஏன்னா இது வந்து பேயோட நம்பர் இது பேயோட நம்பர்னால தான் பேய் மாதிரி அழகிறீங்க பொண்ணு முன்னாடி பையன் முன்னாடி இந்த நம்பரில் பிறந்தவங்களெல்லாம் பேய் மாதிரி அழகிறீங்க வாழ்க்கையில் ஆறாம் நம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா பாட்டி இறந்து போய்டுவார் ஆனால் உலகத்தில் ஆறாம் நம்பரில் கல்யாணம் பண்ணிக்கூடாது ஏன்னா சாவு பாட்டி தாத்தா அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் சாவு நிறைய வந்துடும் பக்கத்துலேயே வந்துடும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்களா ஒரு சைத்தான் நம்பர் மாதிரி இருக்காது சைத்தான் நம்பர் தான் சொல்கிறது கண்டிப்பாக ஆறாம் நம்பரில் வந்து சைத்தான் நம்பர் ஆறாம் நம்பரில் கல்யாண நாள் நல்லா இருக்காது எப்பவும் ஆறு வந்து சுக்கரோட நம்பர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அது தப்பு கண்டிப்பாக ஏன்னா இது வரைக்கும் ஒம்பது லட்சம் பேர் ஜாதகம் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக பிரித்தி ஒரு கிரிக்கெட்டு கிரிக்கெட் பற்றி நிறைய பேசுவேன் கண்டிப்பாக ஆறாம் நம்பரில் பாருங்கள் உலகத்தில் ஆறாம் நம்பரில் ஒரு நல்ல ஸ்டார் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டார் பெரிய விஐபி கிடையாது ஆறாம் நம்பரில் ஒரு ஸ்டார் ஒரு சினிமா நடிகர் கிடையாது ஒரு எந்த ஹிந்தி தமிழ் கன்னடா மலையாளி ஒரு டாப் ஹீரோ கிடையாது ஆனால் பேச மட்டும் நியூமராஜில் ஆறு சுக்ரனோட நம்பரும் பணத்தோட நம்பரும் ஒரு பியூட்டியோட நம்பர் சொல்லுவார் எங்கே பியூட்டி கண்டிப்பாக இல்லை 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 நிறைய பேர் குடிகார வந்து ஆரம் ஆறாம் பறக்குவார் கண்டிப்பாக நிறைய பேர் குடிப்பார் குடிப்பார் பொண்ணு பின்னாடி அல்லது பொண்ணு மிஸ் ஆச்சுன்னு தானே குடிப்புதா குடிப்புன்னா இது தண்ணி குடிக்கலாம் விஷம் குடிக்கலாம் இல்லாத எதாவது குடிக்கலாம் அந்த மாதிரி ஆளாயிடுவார் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப மோசமான நம்பர் ஆனால் ரொம்ப மோசமாக மோசமான நம்பர் எப்படி என்ன எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையில் ஏமாந்துவார் நிறைய பேர் யாமார் வா ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த ஞானத்து மேலே ஞானம் இருக்காது இந்த சர்மத்து சரமத்து மேலே தான் இந்த இதுக்கு மேலே தான் ஞாபகம் ஒரு இப்போது ஒரு இப்போ இது மேலே இதுக்கு மேலே அதிகமாக ஆசைப்பட்டவங்களால வாழ்க்கையில் முன்னுக்கு கூற மாட்டார் ஏன்னா மாட்டிக்குவார் இந்த காலத்தில் மாட்டிக்குவார் தப்புல தப்புல என்ன நடக்கும் வாழ்க்கைய ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டேன்னா வாழ்க்கையை டென்த்தில் பியூசியில் அவன் எதாவது ஒரு பியூசியில் எதாவது அந்த ஒரு பொண்ணு பையனுக்கு பின்னாடி போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டேன்னா படிப்பு மறந்துடும் படிப்பு முறிச்சுட்டா வேலை மிஸ் ஆகிடுச்சு அப்புறமேல என்ன ஆட்டோ ஓட்டணும் காரை வேலை ஒரு பார்ல ஒரு சின்ன சின்ன வேலை தான் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் தான் பதினஞ்சு நேரத்தில் என்ன வாங்க முடியும் ஒரு பருப்பு கூட வாங்க முடியாது சோப்பு பருப்பு வண்டி வாங்க முடியாது ஆ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகி ஏதோ ஒரு பிரச்சனை போய் தாலி கட்டிக்கிறது ஏதோ கோயில் முன்னாடி ஏன்னா அந்த மாதிரி இந்த வாழ்க்கை எப்படி ஆகிடும் ஆறாம் தேதி போது இதுக்கு மேலே இந்த இந்த வீடியோ பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த லவ்ல வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு ஏய் ஆரி ஆசன் சொல்லிக்கிறாரப்பா நமக்கு புத்தி கம்மி ஆசை ஜாஸ்தி கண்டிப்பாக புத்தி கம்மி ஆசை ஜாஸ்தி அப்போ ஆசை எப்போ எத்தனை இருக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தாலி கட்டுறதுக்கு தான் ஆசை இருக்கு அதுக்கு மேலே ஆசை இருக்காது வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை வந்து என்ன ஆகும் புள்ளை புட்டி அப்பா அம்மா பாட்டி முத்தாத்தா என்ன நீ தானே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஸோ எடுத்துட்டு வா தாத்தாக்கு மெடி மெடிசன் இல்லை போய் தங்கச்சி ஸ்கூல் ஃபீச் கட்டும் தம்பி ஸ்கூல் பீச் கட்டோ ஆ குழந்தை பார்த்துக்கா நீங்கள் மாமனியார் வீட்டுக்கு போகணும் காசு இல்லை எங்கே என்ன லவ் பண்ண பார்த்து யார் சொன்னாலும் கேட்கறது உங்களுக்கு நான் தலைக்கே நான் அடித்து அப்பயே சொன்னிருந்தா புரியும் அடித்தா ஒரே பையன் இறந்து போயிடுவோம் ஒரே பொண்ணு இறந்து போயிடுவா பயத்தோட கவனம் விட்டு விடுவாரு அப்புறமேல அவ்வளோதான் ரோட்ல குப்பை தொட்டிலே நிற்கணும் வாழ்க்கை தான் ஆனா அதனால தான் இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் யாமாதவங்களுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா ஏமாற மாட்டீங்க இதுக்கு மேலே ஏமாறக்கூடாது நீங்க என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க யாரு மாட்டீங்க ஆடா இப்படிதான்டா நம்ம நம்ம தேர்வார்த்து இருக்கிறேன்டா இந்த மாதிரி தான்டா இந்த ஆர்யாசம் சொன்ன மாதிரி தான் ஒரு வாழ்க்கை நடந்துருக்குதா தப்பு பண்ணிட்டவன் நல்லா படிச்சுட்டு இருந்தா ஒரு பொண்ணு பின்னாடி போய் பாடாயிட்டா ஒரு பையன் பின்னாடி போயிட்டு இந்த பொண்ணு பாழாய் போயிடுச்சு சில கேட்கல யார் பேச்சுமே இப்போ பாருங்க பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குதா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த இதுக்கு மேலே கல்யாண பண்ண போய் எவ்வளோ வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கும் வாழ்க்கை எண்பது வருஷம் இருக்கும் மினிமம் அறுபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அடாடாடா ரெண்டு வருஷம் லவ்த்துக்கு எல்லா எல்லா வாழ்க்கையிலும் பாழா பண்ணி போயிருங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இருபது நாற்பது வருஷம் நினைக்கும் போது பயம் வந்துடும் பே பே அந் பே மாதிரி அணுகிறீங்க நீங்கள் பே பைத்திய பிடிச்ச கா காதல் பிடிச்ச பேயிருக்கீங்க அப்புறமேலே இந்த வாழ்க்கையில் இப்போ பையெல்லாம் சொல்ல மாட்டார் ஆனால் லவ் மட்டும் தான் பண்ணுவார் அந்த லவ் மட்டும் தான் போதும் இந்த வாழ்க்கையில் உலகத்தில் லவ் பண்ணி சக்ஸஸ் ஆகிற ஒரு ரெண்டு பேர் ரொம்ப கம்மி கண்டிப்பாக ஏன்னா டிஸ்டர்ப் நிறைய பேர் ஆகுவார் ஆனால் டிஸ்டர்பில் மாட்டிக்குவார் அப்புறமேலே இவர் ரொம்ப சோம்பேறி உட்காந்த இடத்துல சாப்பிடுவார் உட்காந்த இடத்துல படிக்குவார் கொஞ்சம் இது இதெல்லாம் விடணும் ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப யோகமாக இருக்குது இந்த நம்பருக்கு ரொம்ப யோகம் இருக்குது வேலை கிடைக்கும் குழந்தையாகும் வீடு கட்டுறீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறீங்க இந்த இந்த கோட்டல் அரசியல் வந்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கோட்டு வியாதி கோட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லுங்க கோட்டு என்ன டைவர்ஸ் கேஸ் நீதிபதி இதுல வின் ஆகலாம் இந்த வருஷம் யோகா நிறைய இருக்கு ஆமா இது பிரச்சனையில உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கு அதனாலதான் இந்த வாட்டி சக்க சூப்பரா இருந்தால இந்த கடவுளை வேண்டிக்கிட்டு வாழ்க்கையில இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல நல்லா வாழுங்க இவ்வளோ இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்கு தெரியாது இந்த வருஷம் நல்லா வாழ்ந்தால் சூப்பராக இருக்குது ஆனால் கூட லெட்டர் இங்கிலீஷ் லெட்டரில் எப்படி இருக்கணும்னா ஒன்று கே லெட்டரில் இருந்தால் நேமு ஏ கி கே கேயில் இருக்கணும் கே ஆர் பி அப்புறமில்ல டி டி இருந்தால் சூப்பராக இருக்கு அப்புறமில்ல விஎஸ்என்னில் இருந்தால் லெட்டர் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எஸ்ஸில் நேம் இருந்தால் இல்லை சியில் நேம் இருந்தால் வாழ்க்கை பாடப்படுங்க பாருங்க ஸ்ரீசாந்த் ஆறாம் நம்பர் அவர் அவர் வந்து ஆறாம் நம்பரில் பிறந்திருக்கிறார் சிக்ஸில் அவர் பேர் வந்து ஸ்ரீசாந்த் பாதியில் கிரிக்கெட்டில் விழுந்துட்டு வெளியே வந்துட்டார் கண்டிப்பாக பார்த்தீங்களா ஏன்னா வாழ்க்கையை பாதில் வரக்கூடாது முன்னுக்கு போகணும் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையில முன்னுக்கு போறது பாருங்க வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ ஆறாம் தேதி பார்த்து ஒரு ஹீரோ கிடையாது ஸ்டாப் ஹீரோ கிடையாது இப்போது யாராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் பதினேழாம் தேதி ரஜினிகாந்த் அவர் பன்னெண்டாம் தேதி பறந்துருக்காரு அஜித் விஜயில் ஆறாம் தேதி பறக்கல பாருங்க வரைக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் வருவார் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நடிக்கிறாரு பத்து வருஷம் இருபது வருஷம் பேர் இருக்கணும் அவங்களோட பர்த்டேனாலும் நினச்சி வச்சுக்கணும்னா இந்த டேட் இல்லை இருந்தால் தான் இந்த ஆறாம் நம்பரை பற்றி நிறைய சொல்லிருக்கிறேன் அடுத்த நம்பர் அது பதினஞ்சு நம்பர் அது வந்து இது வந்து இது வந்து பேயோட நம்பர் சொல்லிக்கிறேன் ஆறாம் நம்பரா பதினஞ்சுக்கு என்ன சொல்ல போறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா ஆறாம் நம்பர் பத்தி தன்னால் தெரியாம இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இதெல்லாம் நடக்க இருக்கு நமக்கு வர இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் உஷாரா இனிமேல் நல்ல விஷயத்தை நோக்கி பயணப்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் நல்ல வருஷமா அமையட்டும் ஆரா நம்பர் பேய் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது நம்பர் ஸோ இந்த பதினஞ்சாவது எண்ணில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பதினஞ்சில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சூரியன் குறித்தான நம்பர்னு சொல்லுவாங்க அஞ்சு வந்து புதன் குறித்தான நம்பர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கூட்டினா நாலு தொகை கூட்டுத்தொகை நாலு ராகு குறித்தான நம்பர் சொல்லுவாங்க ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரியஹாசன் சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்கள் சார் நான் வரைக்கும் அப்போ சொன்ன மாதிரி ஒம்பது லட்சம் பேர் வரைக்கும் ஜாதக பார்த்துக்கிறேன் நியூமராஜில் வந்து அதிகமாக என்னோட என்னடா என்னோட பேசுவ கடவுள்னு சொல்லுவார் கண்டிப்பாக நான் என்ன நான் ஒரு வாட்டி சொன்ன ஒரு பிரம்ம மாதிரி இருக்குது பிரம்ம எப்படி சொன்ன ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு தலையெழுத்து எழுதுனா கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தான் நான் வந்து சொன்ன ஒரு பிரம்ம தலையெழுத்து மாதிரி இருக்குது அந்த நம்பருக்கு கண்டிப்பாக அதனோடய நம்பர் பதினஞ்சு வந்து புதன் புதன் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காரு எப்படின்னா ரொம்ப யோகா லக்னத்தில் கூட ரெண்டு பேருமே கூடவே போகிறவரு பக்கத்தில் 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 போவார் ஆனால் சூரியன் ஒரு புதன் எப்போது பதினாலருந்தான்

ஆனால் இந்த நம்பர் என்னன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரொம்ப மோசமாக இருக்குது கண்டிப்பாக நிறையா நிறைய விஷயத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஏன்னா ஆறாம் நம்பரில் இருக்கிற யோகா வந்து இந்த நம்பருக்கு கிடையாது ஏன்னா ஆறு வந்து பேயோட நம்பர்னு சொல்லிக்கிறேன் அஞ்சு அஞ்சு பதினஞ்சு வந்து ஒ நல்ல நம்பர் புத்தி புத்தி புத்திசாலி நம்பர் ஆனால் இந்த வருஷம் புத்தி கொஞ்சம் குறையும் குறையும் உங்களுக்கு வாழ்க்கையில் புத்தி கொஞ்சம் குறையும் ஏன் குறையும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நாலு வரும் இந்த நாலு வந்து ராவோட நம்பர்னால இந்த ராவ் வந்து எப்பவுமே புதனுக்குமே மற்ற ரவிக்கும் ரொம்ப அவ்வளோ சூரியனுக்கும் கொண்டு கொஞ்சம் கூட அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பு நிறைய பண்ணுவாங்க ஆனால் புதனுக்கு ரொம்ப எதிரியாயிருவான் ராவு ராகு வந்து புதனுக்கு ரொம்ப எதிரி எதிரினால்தான் இதுல என்ன இதில் இந்த வருஷம் ரெண்டு சைபர் வந்து ரெண்டு சைபர் வந்து என்ன நினைக்கலாங்களா நீங்க கேத்தோட நம்பர் நினைக்கலாம் நம்பருக்கு உடக்க நம்பருக்கு நாங்க சைபர் தான் வந்து புதன் புதனுக்கு இந்த ராவுக்கு ரெண்டு பேருக்கும் ஆகாது கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் தான் நிறைய பிரச்சனை வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன்ல கொஞ்சம் வீக் ஆகுவார் இந்த வருஷம் எஜுகேஷனில் படித்த நம்பர்ல புதன் தான் சொல்லுவாங்க புதனுக்கு சூரியனுக்கும் வந்து குரு பகவான் நல்லா பண்ணுவார் அதனால தான் படிப்பு நிறைய வந்துட்டு இருக்குது தான் இந்த பதினஞ்சில் பிறந்தவங்க வந்து விஸ்வேஸ்வரையா அப்துல் கலாம் நிறைய பேர் படிப்பு படிப்பு லச்சரு இது வந்து லச்சர் பெரிய பெரிய வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் இவங்களுக்கு கம்மியாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த 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 நம்பருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப மீடியம் ஏன்னா சுக்ரனுக்கு ஆறாம் நம்பரில் இருக்க யோகா பதினஞ்சுக்கு கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து மதுரைக்கு நிறைய வாட்டி கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் மதுரைக்கு போனால் நீங்கள் சூப்பராக இருக்கும் மதுரையில் வந்து சுந்தரேஸ்வரனுக்கு கொஞ்சம் அபிஷேகம் பண்ணால் அருமையாக இருக்குது நீங்கள் இந்த வருஷம் போடுற உங்களுக்கு அதிருஷ்டமான கலர்ஸ் என்னான்னா இந்த கலர்ஸ் சூப்பரான கலர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பா ரொம்ப பார்த்திங்களா லைட்டாகி ப்ளூ மற்ற ப்ளூ மற்ற லைட்டாக ப்ளூ இருக்கலாம் மற்ற ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ளூ ரெண்டு சேர்த்துனா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா அருமையாக இருக்கும் ஆரஞ்சு அண்டு ப்ளூ ஆரஞ்சும் கொஞ்சம் ப்ளூ பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னா நீங்கள் போ நீங்கள் தூங்கும் போது அந்த பெட்ஷீட்டோட கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் உங்களோட ரூம் ரூம் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் ப்ளூ இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல வேலை கிடைக்கும் பணம் வேலை கிடைச்சா நல்லா பணம் வந்து சேரும் பணம் வந்தாட்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்புறமேலே கடவுளுக்கு நிறைய போயிட்டே இருக்கணும் இந்த இங்கே ரெண்டாயிரத்து ப பதினஞ்சில் பிறந்தவங்க எந்த இயரில் பிறந்திருந்தாலும் சரி நல்லா கடவுளுக்கு நிறைய போகணும் அது கூட சிவனோட கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சிவனோட கோயிலோ ராவோட கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்து சொன்னோம் சொல்ல போகிறேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கை கொஞ்சம் ப்ராப்ளம்லேயே மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நிறைய சொல்கிறதுக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது ஏன்னா கஷ்டத்தை எவ்வளோ சொன்னாலும் கஷ்டத்தான் இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவன் முன்னுக்கு வர மாட்டான் ஐயோ 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 கேளு ஒரு வாட்டி கஷ்டத்துக்குறவங்களுக்கு காசு கொடுத்து பாருங்க அவன் சொல்லுவான் நீ ரெண்டாவது நீ அடுத்த மாதமாக காசு கொடுக்கறான் நீங்கள் இன்னும் அடுத்த மாதத்தில் அடுத்த வருஷம் கொடுக்க மாட்டாண்டே உனக்கு தெரிஞ்சு ஏன்டா கொடுத்தேன் அவனுக்கு நல்லா சீரியஸை நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னா நான் கஷ்டத்தில் தான் இருந்தேன் நீ கொடுத்த தானே இன்னும் நான் கஷ்டத்தை தீரில என்னோட இன்னும் கொடு அந்த மாதிரி கேட்குற தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்வார் கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு காசு வாங்கி கரெக்டான டைமுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப கம்மி கண்டிப்பாக அது மாதிரி கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு பேங்க்கில் தான் அந்த வட்டி மட்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் கட்டிலையா அந்த வட்டி க தனால் தானே சேரும் இந்த பதினஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப டிஸ்ட் கஞ்ச் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பில் மாட்டிக்கிறீங்க ஆனால் காணூன் கட்டடையில் நீங்கள் நிறைய மாட்டிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு கொஞ்சம் சூரியன் தேவுக்கு சனி தேவருக்கும் மற்ற சூரிய பகவான் வந்து பார்த்துட்டேன்னா நீங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் கண்டிப்பாக நிறைய சண்டை பண்ணிக்கிறதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து கொஞ்சம் நிறைய இருக்குது வண்டியில் உளுந்து இல்லை வண்டியில் உழுது இல்லை நீங்கள் போகிற பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகலாம் ஒரு காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகலாம் இல்லைனா நீங்கள் யாருக்கோ உதவி பண்ண போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி வந்துடு ரெண்டாயிரத்தி இருபத்து போய் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு வந்துடுங்க இப்போ திருப்பிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போனோம் மறந்துட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்து என்னடா இன்னும் பத்தொம்பது முடிஞ்சு இருபது வந்துடுச்சா என்னடா நான் ப பதினெட்டில் தான் நல்லா இருந்த மாதிரி திருப்பி நான் பதினெட்டுக்கே திருப்பி வந்துட்டேன் வாழ்க்கையில் திருப்பி போகாதீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து நீங்கள் இருபத்தி ஒன்றில் இருக்கணும் இருபத்தி நாலில் இருக்கணும் இருபத்தஞ்சில் அந்த மாதிரி யோகத்தை நீங்கள் வாங்கிக்கணும் நீங்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு திருப்பி ஒரு மாதிரி நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த இந்த டேட்டில் பிறந்தவங்க நிறைய பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஞ்சர் ஆகும் ஆனால் உங்கள் வண்டி மேலே ஏதாவது ஒரு டூ வீலர் வண்டி மேலே இல்லை கார் காரோட நம்பர் மேலே ஏதோ ஒரு நம்பரை ஒரு பே ஏதாவது போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜாம் ஜூம்னு ஏதோ ஒரு இந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு போட்டோ பயங்கரமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய இன்னும் ஆபத்தாகும் அந்த நம்பர் அந்த அதெல்லாம் எடுத்து போடணும் கண்டிப்பாக அதெல்லாம் போடாதீங்க ஏன்னா அந்த நம்பரில் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால தான் நீங்கள் இன்னும் உங்களோட வண்டி பே மாதிரி இல்லை நீங்கள் போ ஓட்டுறதுக்கு கார் ஒரு பே ஒரு ஒரு போட்டோ மாதிரி வச்சுக்கிட்டது இந்த மாதிரி இருக்குது ஆமாம் இது இதில் இந்த நம்பர்ல பிறந்தவங்க நிறைய சும்மா பாட்டுக்கு புரியாத பாட்டுக்கெல்லாம் நிறைய கேட்கக்கூடாது காட்ட கார் ஓட்டு போது புரியாத பாட்டு சும்மா வண்டி போட்டுட்டு சும்மா தெரியாது சும்மா அந்த சவுண்டு கார் ஓட்டுருங்க அப்புறமேல உங்கள் ஹார்ட் சவுண்டு வெளியில் வந்துடும் வெளியில் வந்துட்டா நாலு பேர் உங்க சவுண்டு தான் டிவிலேயே பேப்பர் போட போடும் அந்த மாதிரி விசித்திரமான விரோதமான படம்லாம் எடுத்து போட்டுன்னு சொன்னீங்க ஆமாம் அதுக்கு பதிலாக என்ன சாமி படம் அந்த மாதிரிலாம் என்ன வைக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வந்து என்ன பண்ணுன்னா இந்த சூரியன் சூரியன் இருந்து ஒரு அம்பாள் போட்டோ சூரியன் அம்பாள் ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் அம்பாள் கண்டிப்பா இந்த பதினஞ்சா நம்பர் பத்தி நிறைய சொல்லிக்கிறேன் அடுத்தது இருபத்தி நாலு என்னோட என்னோட அதிருஷ்டமான நம்பரு இது இருபத்தி நாலு மணி சொன்னாலும் கூட உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவேன்

ஆமாம் பதினஞ்சாவது நம்பரில் பிறந்தவங்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லியிருக்காங்க அந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு இதில் கம்முன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் அதிக பயணம் பயணம்லாம் போகாமல் வண்டியில் வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணாமல் கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிழைச்சிக்கலாம் அடுத்த வருஷம் வர வரைக்கும் காத்துருங்க அண்ட் இருபத்தி நாலு அடுத்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு இந்த எண்கள்ல நிறைய பேர் பிறந்தவங்க இருப்பீங்க இருபத்தி நாலாவது எண் பத்தி சார் வந்து ரொம்ப நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லக்கியஸ்ட் நம்பர் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவ்வளவு ஆர்வத்துக்கு காரணம் அதாவது எண் கணித ஜோதிடருக்கே பிடித்த ஒரு இருபத்தி நாலாவது நம்பர் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருபத்தி நாலு நீங்க பாத்தீங்களா ஜெயலலிதா அம்மா எவ்வளவு ஒரு ஒரு தனி வாழ்ந்தார் அவரு சிங்கம் சிங்கம்மா எனக்கு சம்பந்தமே வேணாம் என் கூட வந்தவங்கள நினைச்சாரு தண்டுல்கார் இருபத்தி நாலு பண்ணிருக்கிறாரு ஸ்டேடியம்ல எத்தனை பேர் விக்கெட் விழுந்தாலும் சரி ஒரே நேரத்தில் லிக்கெட் விளையாடிட்டு இருந்தாரு நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் எந்த எந்த நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நம்பர் நிறைய இருக்கு உலகத்துல எல்லா நம்பர் இருக்கு ஆமா டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஒரு டிவி பார்க்குறோம் பார்க்கலாமா டுவெண்ட்டி ஃபோர் அன்வர் எல்லா இடத்துலையுமே டுவெண்ட்டி ஃபோர் வரு நாளுக்கு இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் வரும் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னும் எப்படி இருக்குது அதுக்கு மேலே ஒரு டைமே கிடையாது ஆனால் இருபத்தி நே இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பணத்தோட பயிற்சி அவங்களுக்கு பணம் வந்து நல்லா சேர் உலகத்தில் ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரே நாள் ஆறு கோட்டி சம்பாதிச்சு ஒரு பாக்ஸர் ஒரு மெகதர் பாக்ஸர் அவர் ஆறு கோட்டி ஒயிட் ஆப் சம்பாதிச்சு அவர் இருபத்தி நாலாம் அவங்க வீட்டுல சாப்பாடுக்கு இல்லாம திருடிட்டு இருந்தார் ஒரு காலத்துல திருடிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாராம் இப்போ அவர் அவனோட ஷூ வைக்கிறதுக்கு ஏழு ரூம் இருக்குதா ஏழு ரூம் ஒரு ஷூ ஒரு 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 எதாவது ஒன்று வாங்கினா ரெண்டு பேக் எடுத்துகிட்டு போகிறான் ஷூ வாங்கிட்டு வரதுக்கு துணி முன்னேற்றம் ஆமாம் அது ஒரு வெற்றி இப்போது பார்த்தீங்களா இந்த நம்பர் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வின் ஆகிது இருபத்தி நாலாம் நாலாம் தேதி தான் ஏன்னா அந்த இருபத்தி நாலு நம்மளுக்கு நல்லா லக்கினோட நம்பர் அது இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான மேட்ச் வின் ஆக போதும் இந்தியா தான் ஃபை ஃபைனலுக்கு வந்துச்சு அப்போ தான் தோனி கேப்டன் இருபத்தி நாலாம் தேதி அப்போது பார்த்திங்கன்னா வின் ஆகிடும் இருபத்தி நாலு ஏன்னா இருபத்தி நாலு வந்து அந்த மாதிரி அதிருஷ்டமான நாள் அது இந்தியாக்கே சூப்பராக இருக்குது இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கு இருபத்தி நாலு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்ப யோகமான நம்பரும் அதிருஷ்டமான நம்பர் ஏன்னா ரெண்டு இருபத்தி இருபத்து கூட்டணி எவ்வளோ வரும்

உங்கள் வண்டி நம்பர் இருபத்தி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனால் இருபத்தி ஆறு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பர் இங்கே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் உங்கள் வீட்டிலேயே ரொம்ப பேருக்கு நான் சொல்ல போகிற பாருங்கள் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலான ஒரு நம்பர் போடணும் அப்போ ஒரு ப்ளூ கலர் போடணும் நீங்க ஷேரீ கலர் சூப்பரா இருக்கு அது வந்து சுக்ரனோட நம்பர் இந்த நீங்க சாரி போட்ட நம்பர் இருபத்தி நாளோட நம்பர் அது அதி தேவத்தி வந்து சுக்ரனோட அதி தேவத்தி வந்து அந்த நம்பர் உங்களுக்கு நீங்க நீங்க துணி போடும் போது நான் நினைச்சேன் இந்த துணி போட்டு வரும் போது என்னடா இது சுக்ரனோட நம்பரை போட்டேன் நான் பேசுறது அதே நம்பர் என்ன ஏன்னா அந்த நம்பரத்தில் நிறைய யோகம் இருக்கு ஆனா இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு ரொம்ப பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பட்டிக்காட்டில் வேலை செய்வார் ஒரு கிணத்துல வேலை செய்வார் இல்லை காட்டில் வேலை செய்வார் இல்லை மாடு இல்லை ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஹோட்டல் பேக்கர்ஸு பார்ஸு நிறைய பேர் போலீஸ் வேலையை பார்க்குவார் என்னடா எல்லாருக்கும் காசு வாங்குறாரு நல்லா நிம்ஜாக இருக்குது இவங்களுக்கு காசு கூட கேட்கறதுக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி காசு வருதுக்கு ஒரு துணி இருக்குது அந்த ரெண்டு துணி போட்டுக்கிட்டால் நிறையா பணம் வந்து சேரும் ஏன்னா இது எப்போவும் அந்த துணி போட்டுக்கிட்டா நிறைய பணம் வந்து கண்டிப்பாக சேரும் முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்ன கலர் போட்டால் பணம் வரும் அப்படி ஆமாம் இது இது என்னோட 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 பக்தர் என்னோட நண்பர் என்னோட ஆத்மீகர் ஒரு ஆள் இருக்கிறேன் கூட அவர் வந்து இருபத்தி நாலு நான் சும்மா சொன்னேன் அவருக்கு இருபத்தி நாலு ஒரு நாளத்தில் ஒரு 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 லாரி டிரைவர் இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி வியாபாரம் இன்னைக்கு அவருக்கு ஒரு கோடி வியாபாரம் ரெண்டு கோடி யாரும் எங்கே போக மாட்டோம் சும்மா ரெண்டு மூணு ஒரு நாளைக்கு மூணு மூணு தான் ஃபோன் பேசுவார் ஒரு நூறு சைனுக்கு சைன் போடும் அவ்வளோ தான் அவங்களுக்கு வேலை இப்போது அந்த மாதிரி தான் வேலை நான் ஒரு நாளைக்கு சொன்னேன் சார் உங்கள் உடம்புல இருபத்தி நாலு அண்ணா நம்பர் போட்டுங்க சார் சூப்பராக இருக்குது தங்கத்தில்ன்னு அவர் இருபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி ஒரு தங்கத்தில் இருபத்தி நாலான போட்டுக்கிட்டார் டைமண்ட் போட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்களா அவர் உடம்புல இவ்வளோ அழகாக இருபத்தி நாலு இருக்கு என் கூட இருக்குவர் எப்போ வேணும் பார்த்துக்கலாம் நாங்கள் கோயிலுக்கு போனால் நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் நான் கோயிலுக்கு போனால் ஒரு கார் டிரைவர் எல்லாம் போட்டு அனுப்பிவிட்டு ரெடி பண்ணிடுவார் நாங்கள் எல்லாம் ஒரு ஜாம் ஜூமுன்னு போவோம் ஒரு வாட்டி கோயிலுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சம் செலவாகும் நாங்கள் அவ்வளோதான் செலவு பண்ணி ஜாலியோட வருவோம் ஏன்னா அந்த யோகா அந்த மாதிரி இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு ரொம்ப யோகா இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு கோவம் அதிகமாக வரக்கூடாது வராது உங்களுக்கு நல்ல ஜாலியாக இருக்குவர் இருபத்தி நாலு இந்த வருஷம் உ உலகத்திலே ஒரு இடத்த வாங்குறதோ சொந்தமாக இடம் வாங்குறதோ பெரிய பெரிய கார் வாங்குறது இல்லாதவன் மார்த்தி வாங்கிடுவா இருக்கிறவன் ஆடி வாங்கிடுவா இல்லாதவன் இனோவா வாங்கிடுவா ஒரு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒன்றுத்துக்கு தௌசண்ட் பர்சன்ட் இருக்குது இருபத்தி நாலு பிறந்த இருபத்தி நாலு எந்த தேதியில் பிறந்தாலும் கூட யோகா நிறைய இருக்குது ஆனா இருபது நாளுக்கு நீங்க என்ன துணி போட்டா பணம் வரும் ஆமா அல்வா பணம் எல்லாருக்கும் தேவையா ஆமா பணம் வந்து எல்லாருக்கும் தேவை இருக்கும் போது நீங்க எப்பவுமே ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டு சேர்த்துனா உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும் ப்ளூ அண்ட் ஒயிட் ஒயிட் அப்புறமேல எப்பவுமே நத்தில குங்குமம் இருக்கணும் நத்தில குங்குமம் இருந்தால் சூப்பராக இருக்கு அதில் கூட நத்தில குங்குமம் இருந்து ஒயிட் அண்ட் ப்ளூ இங்கே உங்களோட ரூம் நம்பர் இல்லை உங்களோட ரூமில் அந்த மாதிரி ஒரு கலரு ஒயிட்டு ப்ளூ இருந்தால் இல்லை நீங்கள் போடுற துணி இந்த மாதிரி கலர் நீங்கள் ரெகுலராக அரசியல்வாதி எப்போ ஒயிட் தான் போடுவார் அந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டில் கொஞ்சம் ப்ளூ செய் ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ளூ கலர் பேண்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டேன்னா ஒயிட்டு ப்ளூ ரெண்டும் இருந்தால் உங்களுக்கு பணம் வந்து நிறைய சேரும் இந்த கலரில் இந்த யோக இந்த நம்பருக்கு அந்த யோகா இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு என்னென்னா வாழ்க்கையில் ஜீரோவில் இருந்தாலும் கூட முன்னுக்கு வருவார் ஜீரோவில் இருந்தாலும் கூட முன்னுக்கு வருவார் ஆனால் இவர் கடவுளை பற்றி நிறைய வேண்டிக்கிட்டால் அதிருஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி வரும் ஏன்னா ஒரு பணம் வந்துச்சுன்னா கடவுள் மறந்துடுவார் டே போடா டே நான் தான் கஷ்டப்படுறேன் எனக்கு தான் பணம் வருது அது என்ன கடவுளை கொடுக்குறாரு என்னடா என்ன கடவுள் எல்லா கடவுளும் அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் திவிராக பேசினா கண்டிப்பாக வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிச்சுறாரு ஆனால் பணத்தை இந்த நம்பரில் பணம் அள்ளி கொட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் அள்ளி அள்ளி கொட்டு யோகாக்கு வந்து அள்ளி கொட்டு எத்தனோ பேர் எத்தனோ வருஷத்தில் இந்த குழந்தை இருக்காது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் குழந்தை இருக்கிறதோ குழந்தை குழந்த டக்குன்னு உங்களுக்கு ஒரு யோகா சும்மா அம்பாள் கிட்ட போய் ஒரு ஒரு நெய்வேலைக்கு ஏற்றினா போதும் கேட்டால் வந்தாலும் சரி இந்த குழந்தையால் பாக்கியம் பணத்தோ யோகெல்லாம் இந்த வருஷம் கடவுளை ஃபஸ்ட்டு ஒரு எப்படின்னா சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி இது சென்ட்ரல் மாதிரி இப்போ கர வந்து சி சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி அவங்களுக்கு எல்லா ஃபஸ்ட்டு வந்துவிடுமே தான் நெக்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது வந்து இதுதான் ஒரு சூப்பரான நம்பர் சூப்பரான நம்பர்ல வந்து ஃபஸ்ட் நீங்க எல்லா இதுவும் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆமா அதுக்கு அடுத்தது தான் பாதி 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 கிடைக்க போகுது அதனால தான் இது உங்களுக்கு இல்லாததுக்கு யார் டென்ஷன் பண்றீங்க உங்க உங்க டோர்ல ஒன்று ஒரு இருபத்தி நாலு நம்பர் உங்கள் வீட்டுக்கு போட்டால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு ஒரு டாலர் உடம்புக்கு ஏதோ ஒரு ஒரு எதிரில் வந்து ஒரு வெள்ளிலோ தங்கத்திலோ இல்லை நார்மலாக இருபத்தி நாலு அந்த ஒரு உடம்புல போட்டுக்கிட்டா இல்லை கஷ்டம் ஆச்சுன்னா உங்கள் பேப்பரில் இப்போ ஒரு பார்த்தீங்களா நீங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் ப்ளூ கலரில் நிறைய எழுதுவார் ஆமாம்

ஏன்னா ஒரு ஒரு பணம் இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு படத்துல கூட நீங்க ப்ளூ கலர் ஒரு நேம் வரும் படம் எல்லாத்துலயுமே ஒரு பழைய காலத்துல நீங்க அண்ணாமலை ஒரு கலர்ஸே ஒரு ப்ளூலரும் சூப்பர் ஸ்டார் ஒரு கலரு ஒரு ப்ளூ கலர்ல வரும் அந்த ஒரு பணம் கலர்ல ஸ்டார் வரும் எல்லா பணம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அவர்தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆயிப்பாச்சு வாழ்க்கையில அப்புறமா தான் ஒரு பேர் அந்த மாதிரி மற்ற கா மாத்துறது சேஞ்ச் பண்ணிட்டு மற்ற வேறு மாதிரி பண்ணார் அப்போ பார்த்ததுக்காக பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அவங்களுக்கு மற்ற பணத்துக்கு கஷ்டம் ஆயிடுச்சு மற்ற இப்போ பேட்டை படத்தில் அதே பழைய சில வந்துட்டார் மற்ற திருப்பி சங்கர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தார் மதுரையில் சங்கர் அதனால தான் சூப்பராயிடுச்சு இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கம்மி படிப்பு கம்மி ஆனால் பணம் ஒரு கிரீடையில் நிறைய சக்ஸஸ் கிரீடைய நிறைய சக்ஸஸ்ஸு ஆமாம் அரசியல்வாதி நிறைய இருக்கலாம் இந்த இந்த தொழில்காரரு இந்த டிவி ஷோரூம்காரரு இந்த டிவி ஓனர் ப்ரொடியூசரு இவங்களெல்லாம் நிறைய இருக்குவார் ஒரு சினிமா நடிகர் கூட இருக்குவார் ஆனால் ஆறாம் தேதி இருக்க மாட்டார் இருபத்தி நாலில் இருக்குவார் இருபத்தி நாலு நீங்கள் பிறந்திங்களா ஜெயலலிதா சச்சின் தெண்டுல்கர் ராஜ்குமார் கர்நாடகாவில் இவங்களெல்லாம் ஒரு பெரிய இந்த மாதிரி டேட்டா பர்த்தில் பிறந்தவங்க ஒன்றும் இல்லாதவங்களும் வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிற மாதிரி வாழ்ந்து போயிட்டார் மற்றவங்களுக்கு அவங்க பார்த்தா பயமாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டைலாக இருக்குவார் ஒரு லைட் எப்போ இன்னைக்கு எப்படி துணி போடுறோம் அப்படி தான் போடுவார் நாளைக்குமே மாத்தி மாத்தியெல்லாம் போட மாட்டார் ஸ்டைலகெல்லாம் ஆனால் இவங்களுக்கு வந்து நகைத்தையும் வந்து ரொம்ப பிடிக்கும் நகை நகை இந்த டேட்டில் பிறந்ததுக்கு ஒரு மோதரா சின்ன பையனாலும் சரி ஒரு மோதரை போட்டுக்கணும் கஷ்டம் ஆகட்டும் ஒரு யாராவது லவ் பண்ண எனக்கு ஒரு மோதிர போட்டுக்கிறியா நான் லவ் பண்ணுறேன்னு கேட்கணும் அந்த மாதிரி தான் அவர் ஃபர்ஸ்ட் தங்கத்தை எடுத்துகிட்டு உடம்புகளை போட்டுக்கிட்டேன்னா சூப்பராக வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்புறமேலே தங்க இல்லாதே உங்களுக்கு வெளியில் வரக்கூடாது இவருக்கு நல்லா யோகம் ஒரு தங்க இருக்கணும் மோதலை கையில் இருக்கணும் மோதல் இருந்து கையில் சாப்பிடணும் ஒரு ஏழை காலத்தில் பிறந்தாலும் சரி ஒரு பொண்ணாலும் சரி ஒரு பையனாலும் பிறந்தாலும் சரி தங்கத்தை வச்சு நீங்கள் சாப்பிடணும் தங்க மாதிரி வாழ்கிறக்கே கண்டிப்பாக தங்க மாதிரி வாழ்கிறக்கே ஏன்னா ஏன்னா உங்களுக்கு தங்கத்தோட பு புத்தி இருக்குது கடவுளுக்கு நிறைய கும்பிடணும் ஆனால் இந்த டேட்டில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு காலுக்குழுந்து நான் நமஸ்காரம் வாங்கணும் இப்போ ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லை பித் ஒரு சித்தப்பா பெரியப்பா இல்லை பாட்டி இல்ல யாரோ வந்தா வீட்டில் பெரியார் உழந்துட்டேன்னா டக்குன்னு காலுக்கு அதனால தான் நல்ல யோகா இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்வாதி ஒரு ஒரு ஆள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காலுக்கு நிறைய விழுவார் யாரே வந்தாலும் காலுக்கு டக்குன்னு விழுந்துடுவாரு ஓட்டு கேட்குற ஒரு ஐம்பது ஓட்டி தான் காலுக்கு விழுந்துடுவாரு ஏன்னா அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு தான் நிறைய கார்ல எப்பவும் கார்ல பா ரன்னிங் அவனுதான் ஆனா அவங்களுக்கு ஆஸ்டென்ட் கம்மியாகும் எப்போவும் காலுக்கு விழுந்து ஆஸ்டென்ட் கம்மியாக

காலில் உள்ள எப்படி இப்படி மேலே கேந்திருங்கோ அவ்வளோ பணம் வந்து சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு புண்ணியம் பிறக்கணும் உங்களுக்கு புண்ணியம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப யோகா இருக்குது முப்பத்தொன்று டேட்டில் ரைஸில் ஃபஸ்ட்டு நம்பர் இது முப்பத்தொன்னா டேட் தான் வருதுல ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஆனால் ரெண்டு ஜனவரி டூ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஜனவரி டூ டிசம்பரில் நல்லா இருவா இருபத்தி நாலு தான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீடையில் வந்தாலும் சரி மெயின் ஆஃப் தி சீரியஸ் வாங்கினவ்ளோதான் அரசியல்வாழ் இந்த வாரி இந்த நம்பர்லேருந்தா நல்லா வின் ஆகிடுவாள் கண்டிப்பாக நல்லா வின் ஆகிடுவாள் சூப்பரான நம்பர் சொல்லிருக்கிறேன் இவருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான நம்பர் அதிருஷ்டமான டேஞ்சர் நம்பர் நண்பர் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இன்னும் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆஃப் அன் அவர் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இதுக்கு மேல இன்னும் அடுத்த வருஷ நம்பர் என்னென்ன நம்பருக்கு யோகா இருக்கு அது கூட நான் சொல்ல போறோம் ஆமா இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து யோக காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்தந்த துறையில வெற்றி அடையறதுக்கும் பணம் குவியறதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்ற எல்லா பிரச்சனைக்கும் இந்த வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் தர வருஷமா அமைய போது இந்த இரண்டாயிரத்தி இருபது இதுல என்னன்னா இந்த நம்பர்ல எஸ்ல இல்ல ஆர்ல நேம் இருந்த வாழ்க்கை சூப்பர் எஸ் ஆர் எம் இந்த நம்பர்ல ஏதாவது நியமிச்சேன்னா உங்களுக்கு இன்னு சூப்பர் டபுள் டபுள் யோகா டபுள் அடுத்தடுத்த வீடியோக்காக நீங்க காத்துறீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க அண்ட் அன்subscribe பண்ணுங்க நன்றி ஜாஹா சேனலோட ரீசன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சேலத்தில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு மேலும் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் ஜவஹர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்